கேட்டா ஏமா உயிரை யாராவது எடுத்துருக்காங்களா? இப்ப நீங்க ஏன் ஏன் உயிரை எடுக்கிறீ? அத சொல்லுங்க முதல்ல. நான் ஏமா எடுத்தேன். இந்த பேசவும் கூடாதுங்கறிய, பாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கறிய. இல்ல பேச்சுக்கு நான் கேக்கவா உங்ககிட்ட? பேச்சுக்கு தான் பதில் சொல்றேன். நான் இப்ப உங்ககிட்ட கேக்கவா? என்ன கேக்குறீ? நீங்க கேக்குறீங்கல்ல, எல்லா உயிரையும் பிடிக்கிறாரு யமதர்மன். ஆமா, யமதர்மன் உயிரை பிடிக்க முடியுமா யாராச்சும்? முடியாது. அப்படி பிடிச்சாங்கன்னா இன்னைக்கு இறப்பு பிறப்பு என்பது உண்டா? பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்குமா? பிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரியலன்னா போங்க, நான் சொல்றேன். கிரகங்கள் எத்தனை தெரியுமா? கிரகம் எத்தனை? கிரகம் நவ கிரகம். அதுல நல்ல கிரகத்தை மட்டும் தான் நாம நினைக்கணும். நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகம் என்ன தெரியுமா? இந்த கிரகம் தான். வேற எந்த கிரகம்? இந்த கிரகம் என்ன சொல்லாதீங்க, சனி கிரகம். ஆமா, என்ன எல்லாம் பார்த்தா இப்ப எல்லாம் உங்களுக்கு கிரகமா தெரியுது. இல்ல இல்ல, வள்ளிய வள்ளியா பாருங்க, ஏன் கிரகமா நினைக்கிறீ? உங்க ஏமா கிரகத்தினுடைய ஆதிக்கம் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் யாரா இருந்தாலும் நடக்கவே முடியாது, வாழ்வையை நடத்தியே செல்ல முடியாது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஆலயங்கள் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப சனி பகவான் அப்படின்னு நாம சொல்றோம், இந்த ஒரு பழமொழி கூட இருக்கு பத்தியலா, சனியை முடிக்க நேரம் பிடிச்சு முழுங்குச்சா அப்படின்னு. அப்ப சிவபெருமானையே விட்டு வைக்கல, சிவன் தானே நம்மளுக்கு இந்த தொழிலை கொடுத்தாரு அப்படின்னு கூட சிவனை கூட விட்டு வைக்காத ஒரு கிரகம் எது அப்படின்னா சனீஸ்வரன். ஆமா, இந்த சனீஸ்வரனுக்கு என்ன வேலை தெரியுமா? பிடிக்கிறதுதான் வேலை. எதை பிடிக்கிற வேலை? ஒவ்வொருத்தரா போய் பிடிக்கிறது. யாருக்கு கிரக நிலையும் சரியில்லையோ அவங்களுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்கக்கூடியது அவருடைய வேலை. ராசி நட்சத்திரத்திலையும் எத்தனை இடத்துல அமரணும், பாருங்க, அவரா வந்து தொடர்ந்து அவசியம் இல்ல, இவராவே போய் தொட்டதுனாலதான் ஹரிச்சந்திரனுக்கு பிடிச்சுக்கிட்டாரு. அது மாதிரி இன்னொருத்தன் பிடிச்சான், சனி பகவான் பிடிச்சா சனி பகவானே பிடிக்கிற வல்லமை யாருக்குமா இருக்கு? இருக்கு. இல்ல சொல்லுங்க. உண்டு ஆனால் குருவை மதிக்காத எந்த சிஷியனும் மிஞ்சியதில்லை. ஆமா, அது இல்ல. ஏகலைவன்கிறவன் மிகப்பெரியவன், துரோணாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு குருநாதர் இருந்தார். அந்த குருநாதரை அர்ஜுனன்கிறவன் மதிச்சான், மதிச்சதுனால அவன் உயர்ந்தான். பரசுராமர்னு ஒரு குருநாதர் இருந்தார், அந்த பரசுராமருங்கிற குருநாதரை பீஷ்மாச்சாரியார் மதிச்சதுனால அவன் உயர்ந்தான். அப்ப குருவை மதிக்காத எந்த சிஷியனும் உயர்ந்ததா சரித்திரம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. குருவை மிஞ்சலா, ஆனா குரு மேல மதிப்பு இருக்கு. மதிப்பு இருக்கணும். நீங்க என்ன
நாடு எது ஊர் எது பேர் எது ஏன் சிந்தனையை படைக்கிறீ இதெல்லாம் கேட்டார்ல சரி நான் ஒண்ணே ஒன்னு தான கேக்குறேன் ஏமா என்கிட்ட நான் பதில சொன்னானே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுறான்னு கேட்டீல்ல முதல்ல யார் பேர் சொல்லுங்க ஏன் சொன்னானே உங்க கொண்ட முதல்ல குறஞ்சிட்டு போயிருமோ ஏன் நீ சொல்ல மண்டம் முதல்ல குறைய பத்தி சொல்லுமா எதுக்கு உங்களுக்கு மண்டம் எது அப்படி சொல்லுங்க நீங்க வரல எதையா சொல்லிக்கிறது தெரியாம எல்லா உயிர்களையும் பிடிக்க கூடிய யமதர்மனுடைய உயிரையே ஒருத்தர் பிடிச்சாருன்னா யார் அப்படினா ஒண்ணும் இல்ல மிருகண்ட ரிசிக்கு மருத்துவரிக்கும் குழந்தை இல்ல சிவபெருமான் கிட்ட வேண்டறாங்க தவம் இருக்காங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு உங்களுக்கு குழந்தை வர வேணும் அவ்வளவுதானே குழந்தை வர நான் தரறேன் ஆனா ரெண்டு வாய்ப்பு என்ன தெரியுமா நான் கொடுக்க கூடிய குழந்தை 100 வயசு வரைக்கும் இருப்பேன் 100 வயசு வரைக்கும் இருப்பேன் ஆனா அடி முட்டாளா இருப்பேன் அப்படி ஒரு குழந்தை வேணுமா இல்ல 16 வயது வரை இருப்பான் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பேன் 16 வயசோட அவனுக்கு ஆயுசு முடியுது ஆனா மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான் இப்படி ஒரு குழந்தை வேணுமா அப்படி கேட்டேனே எந்த அப்பா அம்மா முட்டாள்தனமான குழந்தை கேட்பாங்களா எங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்தாலும் அறிவாளியான குழந்தை வேணும் அப்ப பிறந்தது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க மார்க்கண்டேயன் அப்படி ஒரு பேர் வச்சு 4.5 மேனையும் பொழுது ஒண்ணாமா அந்த புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கு 10 வயசாச்சு 15 வயசாச்சு 16 வயசு முடிய போகுது உடனே அப்பா அம்மா சோகமா உட்கார்ந்திருக்காங்க என் போய் கேக்குறேன் என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அழுத முகத்தோட இருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் நடந்ததை சொல்றாங்க அப்பா இன்றோடு உன்னுடைய இந்த விதி முடிய போகுது இத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எப்படிப்பா சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவர் கேட்டாரு இது யாரு கொடுத்தது இந்த வரம் சிவன் தானே கொடுத்தாரு சிவனையே நான் போய் தஞ்சமடைவேன் அப்படின்னு சொல்லி நேர சிவனுடைய ஆலயத்துக்கு போறாரு எங்க தெரியுமா திருக்கடையூர் செல்கிறார் திருக்கடையூர் சென்று சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் அந்த சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தபடி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு உடனே அங்க மேல சித்ராகுப்தன் என்ன பண்ணா ஏடுகளை புரட்டி பார்த்துட்டு இன்னைக்கு யாரு உயிரை முதல்ல பிடிக்கலாம் இல்ல அவர் நினைக்கிறாரு நினைக்கிறாரு அவர் நினைச்சிட்டு என்ன சொல்றாரு முதலில் இருப்பது மார்க்கண்டேயன் பேரு முதல்ல இவன் உயிரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நேர கீழே இறங்கி வர்றாரு நான் உங்களை சொல்லலைங்க சட்டி சரக்குனா சாட நமக்குன்னே நின்னுக்கிட்டு இருப்பிய நான் என்ன பண்றது அதுக்கு நேரம் என்ன பண்றாரு திருக்கடையூர் சொல்கிறார் ஆனா ஆலயத்துக்குள்ள காலு வைக்க முடியல காரணம் அது சிவனுடைய ஆலயம் அதனால மார்க்கண்டேயனை நெருங்க முடியல நேர போய் யமதர்மனு கிட்ட சொல்றாரு ஐயா நாங்களும் எத்தனையோ உயிர்களை எடுத்திருக்கோம் ஆனா இவனுடைய உயிரை எங்களால எடுக்க முடியல முடிஞ்சா நீங்களே போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி யமதர்மனு கிட்ட பொறுப்பா கொடுத்தாச்சு அப்ப யமதர்மன் நேரம் வர்றாரு வந்து என்ன பண்றாரு இவனை எப்படியாவது பிடிச்சாங்க முடியாது வெளியில நின்னபடியே பாச கயிறை சுத்தி விட்டு என்ன பண்ணாரு வீசினாரு மார்க்கண்டேயன் மேல மார்க்கண்டேயன் மேல வீசின பிறகு மார்க்கண்டேயன் தனியா இருந்திருந்தா இந்த கயிறு மார்க்கண்டேயன் மேல மட்டும் விழுகும் ஆனா இவன் லிங்கத்தை கட்டி புடிச்சுக்கிட்டுல இருந்தேன் லிங்கத்தை சேர்த்து அப்படியே சுத்தி விழுந்துருச்சு சுத்தி விழுந்த உடனே யமதர்மன் வெளியில நின்னு இழுக்கிறாரு அந்த லிங்கம் வந்து அசையுது அசைஞ்ச உடனே சிவனுக்கு வந்தது கோபம் விஸ்வரூபம் கொண்டு என்ன சொன்னாரு ஏண்டா வேலை கொடுத்த என்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு எழுந்திருச்சு கோபத்துல தன்னுடைய இடது காலால் எட்டி யமதர்மனை உதைத்தார் போய் விழுந்தவன் தான் எந்திரிக்கல யமதர்மன் செத்து போயிட்டான் காரணம் என்ன எல்லா உயிர்களையும் பிடிக்கக்கூடிய யமதர்மனுடைய உயிரையே ஒருத்தர் பிடிச்சாருன்னா அது மார்க்கண்டேயனுக்காக பிடித்தது சிவபெருமான் தான் பிடிச்சாரு சரி மறுபடியும் யமனுக்கு உயிர் வந்துச்சா ஆமா எங்க வந்துச்சு அது வந்து திருப்பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துல மீண்டும் அவருக்கு உயிர் கிடைத்தது திருப்பதஞ்சலியில ஆமா உயிர் எங்க போச்சு போன இடம் இது உயிர் போனது திருக்கடையூர் திருக்கடையூர்ல உயிர் போய் திருப்பதஞ்சலியிலே உயிர் மறுபடியும் வந்து உயிரை எடுக்கக்கூடிய பட்டம் கிடைச்சதுல ஆமா மறுபடியும் அந்த பதவியை மறுபடியும் மேற்கொண்டது நல்ல வக்கனையா கேப்பீங்க அது என்ன இது என்ன ஆமா மீண்டும் அவர் பதவி ஏற்றுக்கொண்டது திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் எங்க திருச்சிக்கு பக்கத்துல சரி எதுக்கு வந்திருக்கீங்க காவலுக்கு அதெல்லாம் காவலுக்கு காவலுக்கு வந்த பிறகு நான் காவலுக்கு தான் வந்திருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கல்யாணம் பண்றது நல்ல விஷயம் தான் சரி ஆனா அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட மாட்டேன் மாப்பிள என்ன வேலை பாக்குறாரு எவ்வளவு சம்பளம் சொந்த வீடா வாடகை வீடா வட்டிக்கு குடுக்கறாரா வாங்குறாரா கும்பல கும்பல வச்சிருக்காரா நல்ல சுதாரிப்பான வள்ளி பப்பாட்டி இப்பாட்டி வச்சிருக்காரா இருமா இருமா சாமி என்ன அது என்ன வப்பாட்டி வப்பாட்டி கூட தெரியாது வப்பாட்டிக்கு அப்புறம் கிப்பாட்டி ஒண்ணு அது என்ன மாதிரி அதே தெரியாத மாதிரியே கேப்பீங்க தெரியாதனால தான் கேக்குறா வப்பாட்டினா பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருக்கறது வச்சிருக்க மாதிரி என்ன இங்க பாருங்கனே வப்பாட்டினா பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சிருக்கறது ஓஹோ கிப்பாட்டினா வப்பாட்டிக்கே தெரியாம வச்சிருக்கறது நல்ல விளக்கம் ஏமா அப்படியே உண்டா இல்லையா எது
ராமாயணத்துல சீதையை தூக்கிட்டு போனது ராவணன் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜடாயுங்கிற பறவையினால இலங்கையில இருக்கின்ற மனைவியை பார்ப்பதற்காக ஆஞ்சநேய பெருமான தூது அனுப்புறாங்க. இலங்கையில தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, இங்க வந்துட்டார். ஆஞ்சநேயரால கடல் கடந்து செல்ல முடியும், மற்றவர்களால கடல் கடந்து செல்ல முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா சேது பாலம் கட்டணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. சேது பாலம் கட்டினாரு, பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சனி பகவான் அங்க வர்றாரு. பாலம் கட்டக்கூடிய நேரத்துல அங்கே வந்தவரை பார்த்து அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, நிக்கிறவரை பார்த்து கேட்கிறாரு, எப்பா ஆஞ்சநேயர் தான் நின்றுருக்கார். ஆஞ்சநேய பெருமானை பார்த்து, ஆஞ்சநேயா இந்த நேரத்தில் நான் உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார், ஐயா நான் தற்பொழுது ராமகாரியமாக இருக்கேன், இப்படி ராமகாரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்னை பிடிச்சினா என்னுடைய வேலை தடைபட்டுங்கிறார். அதனால ராமகாரியம், ராமகாரியம்னா என்ன? ராமனுக்காக வேலை செய்ய எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பேர் ராமகாரியம் தானா? ராமனுக்காக செய்யக்கூடிய வேலை அனைத்தும். அப்போ ராமகாரியமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் என்னை பிடிச்சிங்கன்னா அவருக்கு வேலை செய்ய என்னால் முடியாது, எனக்கு இடையூறு இல்லாமல் ஒரு இடத்த பிடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மேலே ஏறி உட்காந்துக்குங்க அப்படின்னு தன்னுடைய தோளின் மேலே ஏறி உட்கார வைக்கிறார். தோளின் மேலே ஏறி உட்காந்த சனி பகவானுக்கு சரி பிடிச்சிட்டோம் அப்படின்னு உட்கா அங்கே அந்த இடத்துலலாம் அமர்ந்துருக்கிறாரு. ஆஞ்சநேய பெருமான் பார்த்தார், சின்ன சின்ன கற்களாக தூக்கி தன்னுடைய தோல் மேலே ஏற்றுறார். பார்க்குற வேலை என்ன? பாலம் கட்டுற வேலை. சின்ன சின்ன கற்களாக மேலே ஏற்றினவர் போக போக கல்லினுடைய அளவை பெரிதாகிக்கிட்டே இருக்கார். கல்லினுடைய அளவு பெரிதாகுது. கற்கள் பாறைகள் ஆகின பாறைகள் மலைகள் ஆகும்போது உள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துருச்சு. அடே ஆஞ்சநேயா, உன் வேலைக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இடந்த நான் அமர்ந்த இடம் இது, உன்னோட தோளில் பிடிச்சேன். ஆனால் நீ நான் இங்கே இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் பாறங்களை என் மேலே ஏத்துற, நீ எவ்வளவு இடைய வேணாலும் தாங்குவே, நீ வாயு புத்திரன், என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறார். அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் சனி பகவான் பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் ஒரு பக்கம் அதெல்லாம் பார்க்கல, இடைய மேலும் ஏற்றிக்கிட்டே இருக்காரு. சனி பிடிச்சா எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா என்னை விட்டுருன்னு. ஆனால் சனி பகவான் போய் ஆஞ்சநேய பெருமானை பிடிச்சதுனால வழி தாங்க முடியாம ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு சனி பகவான், அடே ஆஞ்சநேயா என்னைய விட்டுறாங்கிறார். அப்ப எல்லாரையும் பிடிச்ச சனி பகவானை பிடிச்சது யாரு அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான் தான் பிடிக்கிறார். சரிங்களா? அப்ப எல்லாரையும் பிடிக்கக்கூடிய சனி பகவானையே பிடிச்சது ஆஞ்சநேயர் தான். அதனாலதான் இன்னைக்கும் ஒண்ணு பிள்ளையார வணங்கணும் இல்லைன்னா ஆஞ்சநேய வணங்கணும். ஆமா சரி, இப்ப நீங்க மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, மாப்பிள பேர் என்ன? துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் நெஞ்சில் பதிவோ செல்வம் படிப்படி கதி நிச்சயம் கையை குதபும் செங்கதிர்வேர் பாதமிரண்டி கண்மணி சதங்கை கேதம் பாடகிங்கினியான் செய்யும் மயில் வாகனார் கையெழுதாக இருந்தாலும் உங்களை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? கூட்டி கூட்டி பாதுங்கள் கூட்டி கூட்டி.
குடி கொடுப்பது கல் போத்திரத்தில் முறையும் குடி கொடுப்பது போத்திரத்தில் முறையும் ஊட்டமே சொல்ல வந்து என்ன பண்ணலாம் நீங்க ஏன் தவறான முடிவுக்கு போறீங்க நீ அந்த முடிவுல தான சொல்றே ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்ரகோசம் அங்கைன்னு ஒரு ஸ்தலம் ஆமா அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெண்ணீர் அபிஷேகம் பேர் என்ன பேரு ஆதி ரத்னேஸ்வரர் ரத்னப்பா ரத்ன சபாபதி பேசாம ரத்னப்பாவுக்கு ஊத்திரலாம்னு பாக்குறேன் எதுல ஊத்துறது சாமி முருகா வள்ளி சொல்ற நியாயமா சுடுதண்ணி காய்ச்சி எனக்கு ஊத்துதான்